நீட் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவன் பிரபஞ்சனுடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கல. தேசிய அளவில் நீட் தேர்வில் முதலிடம் பிடித்திருக்கக்கூடிய மாணவன் பிரபஞ்சன் நம்மிடம் இருக்காங்க, அவன்கிட்ட கேட்கலாம். முதலில் வாழ்த்துக்கள். தமிழக அளவில் வந்து நீங்க முதலிடம் வந்திருக்கீங்க. இந்த எத்தனை முறை நீங்க 12th எப்ப முடிச்சீங்க, எப்ப இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, அதை பத்தி சொல்லுங்க. 12th ஆக்சுவலா இந்த இயர் தான் முடிச்சேன் நான். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீட் இது. தமிழகம் வந்து நீட்ல வந்து நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு கூடிய நேரத்தில் நீங்க இந்திய அளவில் கிட்டத்தட்ட வந்து 20 லட்சம் பேர் எழுதின ஒரு தேர்வுல நீங்க ஃபர்ஸ்டா வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இது மாதிரி முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ஹாப்பி. குடும்ப சூழல் பத்தி சொல்லலாம். அப்பா அம்மா என்ன பண்றாங்க, என்ன எப்படி சின்ன வயசுல இருந்து நீங்க டாக்டர் ஆகணும்னு ஒரு கனவு இருந்ததா, இந்த நீட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? அம்மா அப்பா வந்து ரெண்டு பேருமே டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூலில் அங்கே செஞ்சு எங்கள் ஊர் பக்கத்துலேயே வேலை செய்கிறாங்க ரெண்டு ஊரில். நான் வந்து நீட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கனவுலாம் கிடையாது. ஒரு 9th 8th அந்த ஸ்டேஜில் தான் வந்து பயாலஜி பிடிக்கும் எனக்கு ரொம்ப. ஓகே, அதனால் இதை நீட் மெடிசன் பண்ணலாம் எனக்கு ஐடியா. நிறைய பேர் வந்து 4 வருஷம் 3 வருஷம்லாம் 12th முடிச்சுட்டு வெயிட் பண்ணி அடிக்கிறாங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே இருந்து எப்படி டஃப்பாக இருந்ததா எப்படி சொல்ல விரும்புகிறீங்க? மற்ற உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்ல விரும்புறது என்ன? இதை 4-3 times பண்ணுறாங்கன்றதுல அது வந்து அவங்கவுங்க ஓன் ஒப்பீனியன், வந்து அவங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க பண்ணணும். அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கே தெரியும் அவங்க நெக்ஸ்ட் டைம் பண்ணால் எடுப்போமா எடுக்க முடியும் எடுக்க மாட்டோமான்ட்டு. ஸோ இது நான் வந்து அதான் நான் படிப்பேன், டெய்லி நிறையா படிப்பேன். நல்லா இப்போ நீங்கள் வந்து ஏன்னா ஆல் இண்டியா கோட்டாவிலையும் போகலாம், நீங்கள் தமிழ்நாடு நேஷனல் லெவலில் டாப்ன்றதுனால நீங்கள் எந்த மருத்துவக் கல்லூரியை சூஸ் பண்ண போகிறீங்க, எப்படி உங்களுடைய ஃப்யூச்சர் இருக்கும்? இப்போ வந்து எனக்கு ரெண்டு சாய்ஸ், ஜிம்மர் ஆர் எய்ம்ஸ் டெல்லி. இது இன்னும் இப்போதைக்கு டிசைட் பண்ணல, இன்னும் டிசைட் பண்ணுவோம் சூன். இன்னும் கவுன்சிலிங் ஆரம்பிச்சிடும் இல்லை, அதுக்குள்ளே பண்ணுவோம். இப்போ நீங்கள் நீட் ப்ரிப்பேர் எப்படி, நீங்கள் கிளாஸஸ் எதுனா போனீங்கன்னா, இப்போ நீங்கள் 12th எங்கே, அரசு பள்ளியில் படிச்சிங்களா, தனியார் பள்ளியில் படிச்சிங்கன்னா? இங்கே சென்னையில் வேலம்மாள் வித்யாலயா மேலாயினம் பக்கம் அங்கே தான் படித்தேன் நான் 11th 12th. நீட் கோச்சிங்கும் வேலம்மாள் அங்கேயே தான் பண்ணேன். இப்போ வந்து நிறைய வந்து தமிழ்நாட்டு பாடத்தில் இல்லாம விஷயங்கள் தான் NCERT சிலபஸ்ல கேட்கறதா சொல்லப்படுது. எப்படி நீங்க உங்களுடைய பர்சனல் ஃபீலிங் வந்து தமிழ்நாடு பாடத்திட்டத்தை படிச்சாலே நீட்ல தேர்வு பண்ண முடியுமா? இல்லை 11th 12th புக் நான் ஆக்சுவலாக பார்த்தது இல்லை, ஸ்டேட் போர்டு எனக்கு தெரியல. ஆனால் NCERTல தான் ஃபுல் தெரியும், அது அது புக் பார்த்தா தான் சொல்ல முடியும். ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் உங்க அப்பா, அவர் வந்து நீங்க வந்து ப்ரௌடா வந்து இப்ப நிறைய பேர் குரூப்லாம் வந்து அரசு பள்ளியுடைய அரசு ஆசிரியருடைய பையன் வந்திருக்காருன்னு சொல்றாங்க, அது எப்படி பாருங்க? அப்பாட்ட பேசுனீங்கன்னா என்ன சொல்றாங்க? அப்பா அம்மா கிட்ட பேசுனீங்க? இல்ல கண்டிப்பா அவங்களும் பயங்கர ஹாப்பி, செம எக்ஸைட்டட் அப்பா அம்மா ரெண்டு பேருமே. அதான் ஹாப்பி தான் எல்லாரும். நீங்க வந்து உங்க பெரியப்பா வீட்டுல தங்கி இருக்கீங்க இப்ப சென்னையில, இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? தெரியும் தெரியும், நான் இன்னைக்குதான் வந்தேன் ஆக்சுவலா காலில், அவங்க அங்கதான் இருந்தேன் நான். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து எழுதுறவங்க நீட் எழுதுறவங்க ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. இப்போ வந்து 1,20,000 பேருக்கு மேலே எழுதுறாங்க. இப்போ நீட் இப்போ அந்த ஒரு நீட் தேர்வு மேலே கூட அந்த ஒப்பீனியன் எப்படி பார்க்குறீங்க? நிறைய ஒரு டஃப்பான தேர்வு, ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ஒரு தேர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பர்சனலாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? நீட் வந்து ஃபில்டர் பண்ணணும்னா ஆக்சுவலாக இது வெரி குட் எக்ஸாம். நீட் வந்து ஃபில்டர் பண்ணி யார் யார் வந்து ஆக்சுவலி உண்மையிலே எலிஜிபிள்னு பார்க்கணும்னா நீட் நடக்கணும் தான் கண்டிப்பாக, மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல் எக்ஸாம் தான். இது வந்து வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் எல்லாம் கூட இருக்கு, நீங்க வந்து தவறாக ஒரு விடை பண்ண அப்படி இருக்கும் பட்சத்துல இது வந்து ஃபுல்லா 100க்கு 100 அடிக்கிறதா 720 மார்க் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? அது எப்படி நீங்க பாக்குறீங்க? இது வந்து ஹார்ட் ஒர்க் தான், பிராக்டிஸ் தான், லிட்டரலா பிராக்டிஸ் தான். ஃபைனல் டேஸ்லாம் வந்து நான் நிறைய GT கிராண்ட் டெஸ்ட்னு சொல்லுவோம், நீட் மாதிரி நீட் பேட்டர்ல இருக்க பேப்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 50 நம்பர் ஞாபகம் ஆக்சுவலா. அந்த மாதிரி அது மாதிரி பண்ணும்போது நிறைய க்வெஸ்சன்ஸ் போட தான் வந்து இது பாசிபிள். இப்போ நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லாம் எங்கே படிச்சீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? இப்போ 12th வந்து இங்கே சென்னையில் தான் படிச்சு வேலமால படிச்சிருக்கீங்க. மற்றபடி இந்த அரசு பள்ளி மாணவர்கள் அவர்களெல்லாம் எப்படி நீங்கள் இப்போ கிளாஸஸ் போகும்போது எப்படி இருந்தது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம்? இது நான் 10th வரைக்கும் வந்து இங்கே செஞ்சியில் ஊரில் வந்து சாரதா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கே ஒன்று படித்தேன் நான் மெட்ரிக்கு. இப்போ சென்னையில் இங்கே 11th 12th தான் சென்னை ஜாயின் பண்ணேன். இப்ப அடுத்த கட்டமா கவுன்சிலிங் எப்போ இது பண்ணீங்க? ஆல் இண்டியா கவுன்சிலிங் போக போறீங்களா, இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துற மெடிசன் அந்த கவுன்சிலிங் போக போறீங்களா, எப்படி பிளான் பண்ணிருக்கீங்க? இல்ல ஆல் இண்டியா கவுன்சிலிங் தான் டெஃபினட்டா. காலேஜ் தான் எய்ம்ஸ் ஜிப்மர், இன்னும் டிசைட் பண்ணல, பண்ணிடும். ஏன் வந்து சென்னை MMC அது மாதிரி அங்கேயும் வந்து ஒரு 200 வருஷம் பாரம்பரியமான காலேஜ் எல்லாம் இருக்கு? அது இல்ல பண்ணும், இன்னும் பண்ணும், டிசைட் பண்ணும். எல்லாமே ரிசர்ச் பண்ணிட்டு தான், எது நல்ல பெஸ்ட் காலேஜோ அதான். இப்போ சர்வீஸ் பண்ணி ஆஃப்டர் MBBS முடிச்சுட்டு என்ன இன்னும் அதுக்கு மேல PGயோ என்ன சர்வீஸ் பண்ண விரும்புறீங்க? பிஜி சர்ஜன் ஆகணும் தான் என் ட்ரீம். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வந்து எனக்கு MBBS பண்ணும்போது என்ன என்ன பிடிக்குதோ அது, என்ன எனக்கு எனக்கு தோணுதோ அது பண்ணுவாங்க.
இப்ப நீட் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற விஷயம் என்ன? இப்ப நிறைய பேர் வந்து நீட் படிக்க போறாங்க, ஆல்ரெடி அளவுல 20 லட்சம் பேர் எழுதுறாங்க, அவங்களுக்கு என்ன நீங்க சொல்ல வரீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட், அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வரணும் ஃபர்ஸ்ட். அது வந்தாதான் வந்து படிக்க முடியும். நெக்ஸ்ட் எல்லாம் படிக்கிறதுலாம் நெக்ஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ஈஸி, வி கேன் டூ இட், தே ஹவ் டு பிலீவ் ஃபர்ஸ்ட். பண்ணாதான் மற்றது எல்லாமே நெக்ஸ்ட் திங் தான். இது அவ்வளோ கஷ்டம் இல்லை, டீப்பாக என்சிஆர் அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சு படிச்சா போதும். அது